இவ்வளவு உழைச்சது அண்ணாமலை, நீங்க உழைச்சீங்களான்னு பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய அளவுல அதிகமா வாங்கின கட்சி பிஜேபி, தமிழ்நாட்டுல அதிகமா வாங்கின கட்சி, எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கீங்க. இப்ப என்னங்க இப்படி எப்படி இருக்கீங்க, எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருந்தா. திரு அமித்ஷா அவர்கள் சொல்றார், 303 எம்பி வச்சிருக்க கூடிய கட்சி 6000 கோடி வாங்கியிருக்கு, 244 கோடி எம்பிக்கள் வச்சிருக்க கட்சி 11000 கோடி வாங்கியிருக்கிறார். சார், நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து ஏன் இன்னும் அந்த விவசாய கருத்து சின்ன கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இது பண்ணி அது அவருக்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தீங்க. அரசியல் சட்ட திட்டத்துல வந்து கரெக்டா இருக்கு, எலெக்ஷன் கமிஷன்ல வந்து குறிப்பிட்ட தேதிக்குள்ளதான் விண்ணப்பிச்சாதான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு இருக்கு. அது வந்து அவரு படல, அந்த தேதியில வந்து படல, அதனால வந்து கொடுக்கல. புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஏன் அதை ஆதரிக்கிறீங்கன்னு, ஏன்னா ஒரு பிழைக்கும் ஒரு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல அப்ளை பண்ணலன்னா அது ஒரு மிஸ்டேக், இட்ஸ் நாட் எ கிரைம். அவர் வந்து 30 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார், 7% வாக்குகளை வாங்கியிருக்கிறார். எனக்கும் அவருடைய கொள்கைக்கும் உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிற மட்டும் முக்கியம் இல்ல, நியாயமா இல்லையா இவ்வளவுதான். என் மனசாட்சிக்கு தேர்தல் ஆணையம் எக்ஸஸா பண்ணிருச்சுன்னு எனக்கு தோணுது. நான் அதை வெளிப்படையா சொல்றேன், நீங்க 100 பேர் இங்க சங்கின்னு சொல்றாங்க. ஆனா நான் வந்து திரு நாம் தமிழர் திரு சீமான் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அனுதி நினைக்கிறேன், எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. மன்னிக்கிறோம், பாண்டே அவர்கள் சொல்வது எனக்கு அதுல ஒப்புதல் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்னு வேற கொடுத்துருக்காங்க, நானும் அப்ளை பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டே. இன்னொன்று, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி சவுத் இந்தியாவில் 3 ஸ்டேட்டில் அந்த சின்னத்தை கேட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் அப்ளை பண்ணப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிந்த, நான் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக சொல்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவன் நான். ஆனா உண்மை என்னன்னா, இப்ப தமாகாவுக்கு சைக்கிள் சின்னம் கேட்டு கிடைக்கும்னா அதுக்கு காரணம் தெலுங்கு தேச கட்சி அந்த ஸ்டேட்ல ஒண்ணிதான் இருக்கு, நம்ம கட்சியில இல்ல. சமாஜ்வாடி கட்சி யூபில தான் இருக்கு. இது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி ஆரம்பிச்சு 3 ஸ்டேட்ல எங்களுக்கு வேணும்னு கேட்டதுனால அவங்க கொடுத்துட்டாங்க. இதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் 10 சீட் கிராஸ் பண்ணணும்ட்டு என்னுடைய ஆசை விருப்பம், ஆசிரியரின் கருத்து இது குறித்து. சரி, எவ்வளவு சீட்டு வின் பண்ணுங்கிறத நான் சாணக்கியால பிற்பகுதியில நான் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியில நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா அதற்கு வந்து ஒருத்தர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா, எத்தனை சீட் வரும் அப்படிங்கிறதுக்கு 100 காரணங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல, தென் சென்னையில பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கும். தென் சென்னையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்றால் பாஜக ஜெயிக்குமானா, ஜெயிச்சிடும். தென் சென்னையில நரேந்திர மோடி அவர்கள் நின்றால் ஜெயிக்குமானா, கட்டாயம் ஜெயிக்கும். இவ்வளவுதான் பாயிண்ட். ஒரே தென் சென்னையில பாஜக சார்பா தாமரை சின்னத்துல 3 பேர் நின்றால் 3 விதமான வெற்றி வாய்ப்பு, அவ்வளவுதான் பாயிண்ட். சோ எதிர யார் நிக்கிறாங்கிறது முக்கியம், இங்க யார் நிக்கிறாங்கிறது முக்கியம், கூட்டணி எப்படி அமைதுங்கிறது முக்கியம். இது பல விஷயங்கள் சார்ந்தால் பிஜேபி இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வாக்கு சதவீதத்தை பெறும், அதுல எந்த குழப்பம் இல்ல. அது சீட்டா மாறுமா அப்படிங்கிறது இன்னமும் இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் தெளிந்த பிறகு நான் கட்டாயமா சொல்றேன். மோட்டிவேஷன் ஸ்பீச்ல இருந்து நான் வச்சு உங்க சேனல் பாத்துட்டு இருக்கேன். இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் நீங்க பேசுறது, அப்புறம் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச், இந்த காலேஜ் லைப்ரரி அதெல்லாம் பேசுறது எல்லாமே பாத்துருக்கேன். அதுல நீங்க என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்ப ரூலிங் பார்ட்டி யாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் குவெஸ்டின் கேட்பேன், அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டா நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டா நீங்க பேசுறதுல உங்க வே ஆஃப் ஸ்டைல்ல வந்து என்னன்னா, மேபி நீங்க ஹியூமரா பேசுறீங்களான்னு தெரியல, நீங்க பாலிடிக்ஸ் போவீங்களா சார், நீங்க எனக்கு ஒரு சீட் கொடுங்க அந்த மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு லுல்லு சபாவாவது கொடுங்க அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பாத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் பேசு, நீங்க பாலிடிக்ஸ் போவீங்களா சார்? எனக்கு சகவாசமே அரசியல்வாதிகளோட தான், அதனால அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியும். நாம இழுத்து விட்டு ஜாலியா வேடிக்கை பாக்குற விட்டு அந்த பக்கம் நம்ம போறதெல்லாம் கிடையாது. வாக்கு அரசியலில் வெற்றி பெற காலை பிடிக்க நேரும், கழுத்தை நெரிக்க நேரும், எனக்கு ரெண்டு ஒத்து வராது. அது வந்து செய்ய வேண்டியிருக்கும், அது ராஜ தர்மம், அது வேற, அது அப்படியே நசுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. அதெல்லாம் சுலபமா சாத்தியம் இல்லை. எங்கள் அண்ணன் வாசன் அவர்கள் வந்து
முதலமைச்சரா மாற முடியாதுக்கு 10 காரணத்துல அது ஒரு காரணம். அவர் யார் காலை பிடிச்சதும் கிடையாது, யார் கழுத்து நெரிச்சதும் கிடையாது. அது வந்து ஒரு ஒரு அது அரசியல் வாக்கு அரசியல்ங்கிறது வேற. அது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அது சத்திரியர்களுக்கான தர்மம், நமக்கான தர்மம் கிடையாது. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இவர் ஜெயிப்பார் இவர் தோப்பார் ஹாப்பி முடிஞ்சு வச்சு நமக்கு என்ன பிரச்சனை. வணக்கம் சார். மத்தியில் வந்து பாஜக தான் ஆட்சியில வரப்போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து 25% வாக்கை நாங்க எட்டிட்டோம் இப்பவே சொல்றாரு. 25% வாக்கை வந்து எட்டிட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் சார்? 25% வாக்குகளை எட்டிட்டா 2036 பாஜக ஆட்சி நான் சொன்னதை மாத்தி முன்னாடியே கொண்டு வர வேண்டியிருக்கும். நான் நினைக்கிறேன் பாஜக இந்த வேகத்துல வளர்ந்தா 2036 ஆட்சி நான் நினைக்கிறேன். ஆனா 25% இந்த முறையே வந்துருச்சுன்னா அதற்கு முன்னாடியே வந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. 25 என்பது கனவாக இருக்கலாம், அது நனவாறதுக்கு ஓட்டு போடணும். கிரவுண்ட் ஒர்க் முக்கியம் மக்களே, கிரவுண்ட் ஒர்க் முக்கியம். உட்கார்ந்த இடத்துலாம் ஓட்டு போடுறதுக்குலாம் இங்க யாரும் கிடையாது. நீங்க உட்கார்ந்துட்டே கால் மேல கால் போட்டு இருந்தா உங்களுக்கு இந்த 25% வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் உழைக்கிறாரு, நீங்க உழைக்கிறாரா பாருங்க. எஸ் எஸ் இந்த ஜோக் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டா ரொம்ப ரசிப்பாரு. ஏன்னா நேத்து ராத்திரி அவர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு, நான் பொதுவில பேசுறது இல்லை தான் சொல்லு. நேத்து ராத்திரி பேசிருந்தாரு, பிரதர் யூ ஆர் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி, ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு பி தேர் அப்படின்னு போட்டிருந்தார். இப்ப நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்துல அவர் வந்து அங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு பிரஸ் மீட்ல இருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, பிரதர் ரொம்ப சாரி என்னால வர முடியல, மை சின்சியர் பிரேஸ், ஐ எம் வாட்சிங் யூ அப்படின்னு போட்டிருந்தார். திஸ் இஸ் ஹவ் வி ரிலேட். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நான் யாரோடையும் தனிப்பட்ட முறையிலேயே யாரோடையும் வந்து இது பண்ணல. அண்ணன் சொன்ன கருத்து இங்க முரண்பட்டாரு. பாண்டே சொல்ற கருத்துல நான் முரண்படுறேன்னு, அண்ணனுடைய கருத்துல நான் முரண்பட்டு இருக்கிறேன், அதை நான் பின்னாடி சொல்ல போறேன் சரிங்களா. எனக்கு வந்து நேர்பட பேசி பழக்கம், நேர்பட பேசி பழக்கம். முகஸ்துதிக்காக நான் இப்ப நான் சொன்னேன் உங்க காதல உழல, அவர் உழைக்கிறார் நீங்க உழைக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் உழைக்கிறான்னு யார சொன்னேன்? உங்களுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது, இப்படியா இருக்குமோ இப்படி, ஏன்னா பொழுது போல வீட்டுல அதுக்கு நாள் இல்ல. எஸ் சொல்லுங்க, நீ எப்பயும் மேல் தளத்தான் இருப்பேன் சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி மட்டும்தான், கேள்வி கேள்வி மட்டும் கூட்டணி சேர்ந்து எல்லாரும் வாங்குகிற வாக்குகளுக்காக உங்க கருத்து சொல்றீங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ வணக்கம். மேல பேசுறேன் சொல்லுங்க. என் பேர் யோகம் ராஜேஸ்வரன். ஒரு நபரோட கம்பேர் பண்ணி பேசுறது சரியில்லை. இருந்த போதும் நான் உங்களை வந்து முன்னாள் தேவி திரு சோ அவர் பத்திரிகையாளரை கம்பேர் பண்ணி பாக்குறேன். இது அவர் வந்து கடந்த காலத்துல வந்து புரட்சி தலைவி அம்மாவை வந்து கேள்வி ப்ளீஸ் கேள்வி தான் கேட்கிறேன். அம்மாவுக்கு உறுதுணையா இருந்து தமிழ்நாட்டுல அரசியல் கூட அம்மாவுக்கு உறுதுணையா தான் இருக்கேன். இல்ல இல்ல கேள்வி கேட்டேன், கேள்வி ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் வந்து மக்கள் செல்வரோட தொண்டன், அந்த முறையில கேட்கறதுனால கேட்கிறேன். அம்மாவுக்கு உறுதுணையா இருந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமையத்துக்கு ஒரு பின்புலமா சோ அவர்கள் இருந்தாங்க. அவரோட அவரை மாதிரியே நீங்க செயல்படும் நேர்மையா யதார்த்தமாக ஸ்டேட் பரோடா பேசுற நீங்க, உங்கள் நண்பர் என்று சொல்லும் அம்மாவின் வாரிசாக தரும் மக்கள் செல்வருக்கு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு அவர் போல் நின்று நீங்க பின் நின்று சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு மாவட்ட செயலாளர் உறுதி
வாழ்த்துக்கள் என்னன்னா, சிறந்த எதிர்கட்சியா காங்கிரஸால எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்கள இந்தியாவில சிறந்த எதிர்கட்சியா செயல்பட முடியலன்ற ஒரு இது இருக்குது. அது உண்மையா? வர நாட்கள்ல காங்கிரஸ் கட்சி வந்து சிறந்த எதிர்கட்சியா செயல்பட முடியாததுக்கான காரணம் எண்ணிக்கை அல்ல, எண்ணம். அவங்கள்ட்ட வந்து பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னும் நரேந்திர மோடியை வீழ்த்தணும்னு எண்ணம் இருக்குதே தவிர ஏன் வீழ்த்தணும் கூட தெரியல அவங்களுக்கு. வா நரேந்திர மோடியை தோக்கடிப்போன்றாங்க, எதுக்கு பாப்பு? அவர் தோக்கடிக்கணும், எதுக்குடா தோக்கடிக்கணும் பாஸ், எதுக்கு? பதில் இல்ல. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க, ஒரு முறைகேடு சொல்லுங்க, ஒரு உழைப்பற்ற தன்மை சொல்லுங்க, ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்க, உலக நாடுகள்ல மரியாதை இல்லைன்னு சொல்லுங்க, டைம்ஸ் பத்திரிகையில உங்களை போட்டு வந்து அசிங்கப்படுத்துறான்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு நெகட்டிவா சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, 2007 இரண்டாவது முறையாக குஜராத் முதலமைச்சராக தேர்தலில் திரு மோடி அவர்கள் போட்டி போடும் போது அவர் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தெரியுமா? அவர் நிறைய சட்டை போடுறாரு. ஆமாங்க, நிறைய டிசைன் டிசைனா சட்டை போடுறாரு. பாருங்க அவன் என்னென்ன பண்றான். ஒரு ஆள் சட்ட பேண்ட் கோட் மாத்துறாருன்னு கம்ப்ளைண்ட், ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல. அப்புறம் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய பலவீனம் எதனால் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு பதில் இல்ல. ஒரு அஞ்சு விஷயம் இருந்தா தான் மோடியை வீழ்த்த முடியும். அந்த அஞ்சு விஷயத்துல கடைசியில் சொல்றேன், அதனால காங்கிரஸ் வீழ்த்த முடியாது. எஸ் இப்ப நம்மளுக்கு தேவை கரிஷ்மாவான லீடர்ஸ். நம்ம தமிழ்நாட்டுல வந்து மோடி ஜியோ இல்ல மேடமோ இல்ல அண்ணாமலை ஜியோ போட்டியிட வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து கோவிட் டயத்துல வந்து உடம்ப காட்டி வேண்டான்ட்டு வெளியில வந்தார். இப்போ நல்ல ஒரு தருணம் இது தமிழ்நாட்டுக்கு. இந்த நேரத்துக்கு ஏன் வாய்ஸ் கொடுக்கணும்? கொடுத்தாதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்யற ஒரு நல்ல விஷயம் நடக்குமா? 1996 அவர் வாய்ஸ் கொடுத்தாரு, ஜெயிக்க வச்சிங்க. 98 வாய்ஸ் கொடுத்தாரு, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அவர் வாய்ஸ் கொடுத்ததுக்கு எதிரா போச்சு அரசியல். நான் மறந்துடுறோம், நமக்கு சௌரியமான விஷயங்கள் பண்ணி 96 வாய்ஸ் கொடுத்தாரு அண்ணன் வாசன் அவர்கள் சாட்சி. அவங்க அப்பா திரு மூப்பனார் அவர்களுக்காக தான் அவ்வளவு கொடுத்தாரு. இனிமே மீண்டும் ஒரு முறை ஆட்சி வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுங்கிறது ஒரு வாசகம் வந்து அப்படி பொறிக்கப்பட்டுச்சு 96 98 அவர் இன்னொன்னு சொன்னாரு, அது நடக்கல. சோ வாய்ஸா இருந்தாலும் திரு ரஜினிகாந்த் என்னுடைய தலைவர், சரிங்களா, எனக்கு அதுல இருந்து குழப்பம் இல்ல, அவராகவே இருந்தாலும் மக்களுடைய கருத்தை பிரதிபலித்தால் தான் வாய்ஸ் எடுபடும். நான் ஒண்ணு சொல்றேன், அப்ப அண்ணன் ரஜினிகாந்த் முதலமைச்சர் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும், அவருக்கு அவர் வாய்ஸ் கொடுக்க மாட்டாரா? அது ஒவ்வொருத்தரையும் பிஜேபி தான் கொடுக்குமா, காங்கிரஸ் தான் அவர் கொடுத்துருவாரு. நான் தான் முதலமைச்சர், வாய்ஸ் கொடுத்துட்டாரு, நீங்க எல்லாம் படக்கம் போய் ஓட்டு போட்டுருவீங்க. உங்களை நம்பி எல்லாம் ஓட்டு போட கேட்டு நின்ற முடியுமா? லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கையை கட்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்க ஆட்கள் எல்லாம். அதனால வந்து அவருக்கு தெரியும் இந்த சூட்சமங்கள்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு, அதனால வந்து விட்டாரு. ஓகே, கரிஸ்மேட்டிக் லீடர் பத்தி கேட்டீங்க. கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து அவங்களுடைய ஒர்க்லோட நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அறிந்த வகையில திரு அண்ணாமலை அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பட் வந்து அதை வி ஹேவ் டு சீ, என்ன அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன், அவங்களுடைய சீஃப் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் முடிவு பண்ணோம். நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஒரே பேஸ்கெட்ல எல்லா முட்டையிலையும் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால வி ஹேவ் டு சீ, அவருக்கு 2026 நிறைய வேலை இருக்குங்க. நம்ம வி கேன் வெயிட் அண்ட் வாட்ச். எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களுக்கும் பதவி கேரண்டி, உங்களுக்கும் பதவி கேரண்டி. நெக்ஸ்ட் உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. புதுசா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய அறிவிப்புல பாத்தீங்கன்னாக்க மதவாதம், சமூக நீதி, மொழி இது இடம்பெற்றிருக்கு. பொதுவாகவே இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல மதவாதம், சமூக நீதி, இந்த மொழியை தாழ்ந்து யாருமே அரசியல் பண்ண முடியாதா? ஏன்னா ஒட்டுமொத்தமா பிஜேபியை தவிர்த்து பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த மூன்று விஷயங்களை மட்டும். விஜய் அவர்களுக்கு என்ன காரணம்? திரு விஜய் அவர்களுக்கு நல்ல அட்வைசர் அமையலங்கிறதா காரணம். புதுசா ஒரு விஷயம் சொல்லாம வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாம கதைக்காவாது. திரு அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதற்கு பிறகு திரு டாக்டர் எல் முருகன், இந்த ரெண்டு பேர் தான் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாத்துறவங்க. அதற்கு முன்னாடி திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு இல கணேசன் அவங்கலாம் ரொம்ப தன்மையா, ரொம்ப மென்மையா, அவர் அமைதியா, திரு வாசன் அவர்கள் மாதிரி எதிர்ப்ப கூட அவரை வந்து அவர்கள் செய்வது சரியில்லை, அது மாத்திரமல்ல அப்படின்னு சொல்லுவார். அண்ணன் அண்ணாமலை வந்து எவனா இருந்தாலும் வர சொல், எவனா இருந்தாலும் வர சொல், வரச்சு. அப்ப இந்த மண்ணுக்கு எது தெரியும்னு அவர் தெரியுது, இந்த மண்ணுக்கு எது பிடிக்குது. சண்டை செய்யணும் சார், ஒருத்தர் முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் சொன்னாரு சார், தமிழ்நாட்டு மக்களுக்கு சண்டை செய்யணும் சார், அப்பதான் சார் பிடிக்கணும்.
தமிழக அரசு சிறப்பாக செயல்படவில்லை ரைட்டு, அப்புறம் அப்படிமா பதார்னு போட்டு அவங்கதான் மொத்த கஞ்சாவையும் கடத்துறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க ஒரு அது ஆமாவா இல்லையாங்கிற அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பைஸ் தேவைப்படுது. சூப்பர் நல்ல நெக்ஸ்ட் 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 அடுத்த வீடியோ போடு. அப்ப இது ஒரு ஒரு முக்கியமான மேட்டர். அதை வந்து திரு விஜய் அவர்களுக்கு நல்ல திரைக்கதை வசன கர்த்தாக்கள் சினிமாவில் அமைந்தார்கள். இங்க பார்க்கணும் அமைறாங்களான்னு பார்க்க. எஸ் நீங்க ரொம்ப நேரம் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சார் நமஸ்காரம் சார். தமிழகத்துல இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் இருக்கும் திருக்கோயில்கள்ல பல நடைமுறைகள் முறைகேடுகள் நடக்கிறது. அதை பத்தி வைணவ மத குருமார்களுக்கோ இல்ல இந்து மத குருமார்களுக்கோ ஒரு ரொம்ப இக்னரண்டா இருக்காங்க அதை பத்தி. இதே மதுரை ஆதீனம் வந்து அதை பத்தி முதல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க, இப்போ ஒன்றும் பெருசா பேசுவதை பத்தி. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து மத குருமார்கள் அண்ணாமலை சொல்ற அண்ணாமலை சொல்ற இது மாதிரி வந்து முதல் கையெழுத்திலே நாங்கள் வந்து இந்து சமயத்துறையை வந்து நீக்கிடுவோம் அப்படின்றா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல மத குருமார்களுக்கும் அதை பத்தி பொறுப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்து சமயத்துறை கோயிலை விட்டு வெளியே போனா நமக்கு அது பாதகமா இருக்குமா இல்ல சாதகமா இருக்குமா? ஏன்னா அது அடுத்தது யார் அதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து வெளியே போகாது, அது இப்போதைக்கு நடக்காது. அதை சரி பண்றதுக்கான முயற்சியில நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கணும். எதை ஒன்னையுமே வந்து ஓவர் நைட்ல நீங்க காலி பண்ணி அபாலிஷ் பண்ணி கொண்டு போக முடியாது. அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் நடக்கணும். அது வந்து லாங் வே டு கோ. நம்ம பார்ப்போம் மத குருமார்கள் பத்தி வித் ஆல் ஹியூமிலிட்டி ரொம்ப தன்மையோடு. அவர்கள் இக்னோரண்டாலாம் இல்ல, சைலண்டா இருக்கிறாங்க. எல்லா மத குருமார்கள் வேண்டாம், அதுக்கு மேல நாம் நியாயமா இருக்க பெரியவர்கள் நான் பேசுறேன். கம்பல்சரி ஆகுமா அந்த ஆதார் பேங்க் அதெல்லாம் இணைக்கிற மாதிரி என்னுடைய மாவட்டத்தில் பாருங்க நான் ஒண்ணு போட்டிருக்கேன், ஊடகங்கள் வேற காட்டுது, கேட்டா சங்கின்றாங்க. இவ்வளவுதான், ரொம்ப நன்றிங்க. உங்களே உள்ள மனசுக்கு நிறைவா ஒரு கேள்வி கேட்டீங்க. எஸ் சார் நமஸ்காரம், என் பேர் ஸ்ரீராம். சார் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை க்வெஸ்சன், ஒரே ஒரு இது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேடம் கிட்ட இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைக்கும் இப்ப நான் சொல்றதுக்கு. சார் நெக்ஸ்ட் 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 இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் வி டோன்ட் ஹேவ் டைம், வி டோன்ட் ஹேவ் டைம். சார் ஒரு, என் பேர் சீதாராமன். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ரொம்ப ஒரு பெரிய சர்ச்சையா பாயிண்ட் இருக்கு. இது வாட் இஸ் இது, இதை பத்தி சாணக்கியா பாக்குறதே இல்லையா? தொண்டை தண்ணி ஒருத்தர பேசியிருக்கானே சார், சிஏ பத்தி எலக்ட்ரல் பாண்ட் பத்தி அவ்வளவு பேசியிருக்கானே சார். அம்பானி அதானி கொடுத்து விட்டார்கள் கொடுத்து வரலாங்க 376 பக்கம். அம்பானி அதானி பேரையே காணும், கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க எல்லாரும். திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப உருப்படியா ஒரு கேள்வி கேட்டார், அவ்வளவுதான் எலக்ட்ரல் பாண்டுக்கு. 2019 கொண்டு வந்த பிறகு எலக்ட்ரல் பாண்ட் மூலமா மட்டும்தான் பணம் வாங்கலாம்னு சொன்ன பிறகு யார் கொடுக்கிறார் யார் வாங்குறார் அந்த பாண்டுங்கிறது உலகத்துக்கு தெரியும். எந்த கட்சி வாங்கியிருக்குங்கிறது உலகத்துக்கு தெரியும். யாரு எந்த கட்சிக்கு கொடுத்தாதான் தெரியாது. ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாஜகவுக்கு கொடுத்தாருன்னு திமுக என்ன பண்ணும்? ஓஹோ உங்களுக்கு தாமரை மலரணுமா அப்படின்னு வயரு கரண்ட் வாட்டரு புரியுதுங்களா? அப்ப ஒரு தொழிலதிபர் இன்னொரு கட்சிக்கு கொடுக்கிறாருன்னா அது யாருக்குனால அப்படியே பிஜேபி காங்கிரஸ் எனிபடி யாரும். அப்ப தொழிலதிபர் நல்லா பாத்துங்க, எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஒயிட் மணி, அதை ஞாபகம், அது கருப்பு பணம் அல்ல வெள்ளை பணம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பணத்தை கட்டி வாங்குறாங்க, ஒயிட் மணி. அவங்க அக்கௌண்ட்ல ஆடிட்டிங்ல வந்தே ஆகணும். கட்சிகளுக்கு வரக்கூடிய மணி ஒயிட் மணி. ஒவ்வொரு கட்சியும் போய் தன்னுடைய பணத்தை மாத்துறாங்க. அகில இந்திய அளவுல அதிகமா வாங்கின கட்சி பிஜேபி, தமிழ்நாட்டில் அதிகமாக வாங்கின கட்சி. எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கீங்க, இப்ப என்னங்க இப்படி எப்படி இருக்கீங்க? எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருந்தா. திரு அமித்ஷா அவர்கள் சொல்றார் 303 எம்பி வச்சிருக்க கூடிய கட்சி 6000 கோடி வாங்கியிருக்கு, 244 கோடி எம்பிகள் வச்சிருக்க கட்சி 11000 கோடி வாங்கியிருக்கிறார். கணக்கு 303 எம்பி வச்சிருக்கக்கூடிய கட்சி 6000 கோடி வாங்கியிருக்கு, எதிர இருக்கக்கூடிய 244 எம்பிகள் கொண்ட அத்தனை கட்சிகளும் சேர்ந்து 11000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. 11000 பெருசா 6000 பெருசான்லாம் உங்களை கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி யாத்திரையில இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்ப நம்ம வாக்கு சேகரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் அந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ் வந்து
யாருக்கெல்லாம் சோசியல் மீடியா அந்த அளவுக்கு ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிறவங்க ஜென்ரலாக அவங்களோட திங்கிங் என்னன்னா, இப்போ டிஎம்கே தான் நமக்கு செஞ்சிருக்கு, நமக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, 2000 ரூபா கொடுத்துருக்காங்க இப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இன்னைக்குமே நிறைய நேட்டிவ்ஸ் இன்சைட்ல வந்து அவங்களுக்கு சரியா ரீச் ஆகல ஆக்சுவலி. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால எப்படி இன்னும் கன்வெர்ட் பண்ண முடியும், ஏன்னா இவ்வளவு உழைச்சதுக்கு அப்புறமா கடைசியில இவங்க தான் பண்ணி, இவ்வளவு உழைச்சது அண்ணாமலை நீங்க உழைச்சிங்களான்னு பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், தலையிட முடியும் ஒரு கணக்கு இருக்குங்க. சந்தேஷ் காலில வெஸ்ட் பெங்கால்ல பயங்கரமான அராஜகம் நடக்கு, அநியாயம் நடக்குது. ஒரு கோச்சு கிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆட்சியை கலைச்சிருவோம்னு சொல்றாரு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா, 24 மக்களவை தேர்தலோட சேர்ந்து அந்த அம்மா திரும்ப ஆட்சிக்கு வந்துடும். சில விஷயங்களை லாங் ரூப்ல விட்டுதான் பிடிக்கும். மத்திய அரசு விட்டு பிடிக்குது, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அவர்கள் வந்து உத்தரகாண்ட் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் வந்து இது மாதிரி கோயில் எடுக்கும் போது, பாஜக அரசே கோயில் வந்து அரசாங்கம் எடுக்கும் போது அவர்கள் வேற ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க, அது வந்து சரியா போச்சு, அப்புறம் திருப்பி அவர்களுக்கே கொடுக்கப்பட்டது. ரொம்ப நன்றி. அம்மாவுடைய நேரங்கிறது இது முடிச்சு.